ஹாய் வாஸ், இன்றைக்கி நம்ம கொய்மீன் பற்றி ஒரு வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் கிறிஸ்மஸ் வந்து ரொம்பவும் சிறப்பாக குடில் எல்லாம் கட்டி கொண்டாடுவாங்க. அப்படி குடில் பார்க்க போகும்போது தான் இந்த ஃபிஷ்ஷை நான் பார்த்தேன். இது குலசேகரம் செயின்ட் அகஸ்டின் சர்ச்சுக்கு முன்னாடி ஆர்டிஃபிஷியலாக பண்ணப்பட்ட ஒரு பாண்டு தான் இது. இதில் இந்த கொய் ஃபிஷ் எவ்வளோ அழகாக நீந்திக்கிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே உள்ள லைட் செட்டிங்ஸ், அதுக்கப்புறமா அந்த அள்ளி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கொய்மீன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கரல்லையுமே உருவாக்கிட்டாங்க இருந்தாலும் சொல்லணும். தொடக்கத்தில் இந்த கொய்மீன் கொஞ்சம்தான் இருந்துச்சு, அதுவும் ரொம்ப கலர்லாம் இல்லாமல் ப்யூர் ரெட்டு, அப்புறமா கலர்லெஸ்ஸு, ஒயிட்டு, இந்த மாதிரி தனித்தனியாக இருந்துச்சு. 1820 அப்புறமா எல்லா மீனையுமே கிராஸ் ப்ரீடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கிராஸ் ப்ரீடிங் பண்ணும்போது கிடச்ச மீன் ரகம் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல உருவாக்கப்பட்ட கலப்பு ரகம் பார்த்திங்கன்னா ரெட் ப்ளஸ் எல்லோ கலர், அதுக்கப்புறமா ரெட் ப்ளஸ் ஒயிட் கலர், அது ஒயிட் கலருக்கு மேலே ரெட் கலர் ஸ்பாட்ஸ் இருக்கும். இந்த கிராஸ் ப்ரீடிங் இன்னமும் கம்ப்ளீட் ஆகலைங்க, இப்போவும் கிராஸ் ப்ரீடிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஜப்பானில் ரீசெண்டாக உருவாக்கப்பட்ட ஒரு ரகம் தான் ஓகோன் வகை. இந்த ஓகோன் டைப் ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயும் கோல்டு கலர், ரெட் கலர், பிளாட்டினம் கலர்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ஊரில் சமீப காலமாக தான் இந்த மீன்லாம் ரொம்ப வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் வந்து ரொம்பவே பெருசாக வளரக்கூடியது. ஆனால் சிறிய மீன்கள் மட்டும்தான் நம்ம ஊரில் பார்க்க முடியுது. அப்படி பார்த்தாலும் எல்லாமே ஓல்டு வெரைட்டிஸ் ஃபிஷ்ஷாக தான் இருக்குது. துவக்கத்தில் சாதாரண ஒரு கெண்டை மீனாக இருந்தது தான் இந்த வகையான மீன்கள் எல்லாமே. அப்புறமா தான் இந்த மீன்கள் எல்லாமே கிராஸ் ப்ரீடிங் மூலமாக மல்டி கலர் ஃபிஷஸாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த மீனில் எல்லா வகையான கலருமே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஜப்பான் நாட்டில் 19th நூற்றாண்டில் நடத்தப்பட்ட ஒரு கண்காட்சி மூலமாக தான் இந்த மீன் ரொம்பவே பிரபலமாச்சுது. 1914 ஆண்டிலிருந்து அனைத்து கோயில் குளங்களிலும் இந்த மீன்கள் வளர்க்க ஆரம்பிக்கப்பட்டன. இந்த கோய் மீன் அதிக நாட்கள் வாழக்கூடிய ஒரு மீன். இதன் காரணமாக ஜப்பானில் செழிப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக இந்த மீனை வளர்க்குறாங்க. ஃபஸ்ட் டைம் மீன் வளர்க்குறவங்களுக்கு ஏற்ற ஒரு மீனாக இந்த மீன் நம்ம சொல்லலாம். உங்ககூட ஈஸியாக பழகக்கூடிய ஒரு மீன் இது. இந்த மீன் வளர்க்கும்போது இதற்கு சில எதிரிகளும் இருக்காங்க. அந்த எதிரிகளிலிருந்து இந்த மீன்களை பாதுகாக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. இந்த மீன் நம்ம நாட்டில் சராசரியாக 15-20 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ்கதா சொல்கிறாங்க. ஆனால் ஜப்பானில் சராசரியாகவே 50 இந்த மீன் உயிர் வாழுது. நீங்கள் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரெட் கலர் மீன் 226 வருடம் உயிர் வாழ்ந்திருக்கு. 3 தலைமுறைகளை பார்த்த இந்த மீன் தற்போது உயிரோடு இல்லை. இந்த மீனோட நேம் பார்த்திங்கன்னா ஹனாகோ. ஹோசிகாரா என்பவர் தான் கடைசியாக இந்த மீனை வளர்த்துருக்காரு. இந்த கொய் மீன்களை வெளிப்புற மீன் அருங்காட்சியகத்தில் வளர்க்குறது ரொம்பவே பொருத்தமாக தான் இருக்கும். மேலிருந்து இம்மீன் பார்ப்பதே வழக்கமான ஒரு முறையாகும். அதன்படியே இவைகளின் வண்ண அமைப்புகள் வளர்ச்சி அடைந்துள்ளன. முதல் உயிரிகள் டர்பிடோ வடிவமைப்பை கொண்டுள்ளது. இதில் முக்கியமான சில வகைகள் பார்த்திங்கன்னா சிரோபெக்கா, கோஹாக்கு, டாய்சோ சாங்கி, நிசிகிகோன், ஓகோன், டைசி சான்ஹோகு, இப்படி நிறைய டைப்ஸு உருவாகிட்டே தான் இருக்குது. இந்த வகையான மீன்களை அலங்கார தொட்டிகளில் வளர்ப்பதை விடவும் திறந்த வெளி குளங்களில் வளர்ப்பது தான் மிகவும் சிறந்ததாக இருக்கும். அலங்கார தொட்டிகளில் இந்த வகையான மீன்களை நீங்கள் வளர்க்க விரும்பினா குறைந்த அளவிலான மீன்கள் தான் இதில் வளர்க்க முடியும். 2-3 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் அந்த தொட்டியை க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த வகையான மீன்கள் நிறைய உணவு சாப்பிடும், அது மட்டும் இல்லாமல் நிறைய கழிவுகளையும் வெளியேற்றி கொண்டே இருக்கும். இதனால் இந்த தொட்டியில் அம்மோனியா, நைட்ரேட்டு இப்படி நிறைய ஃபார்ம் ஆகி இந்த மீனுக்கு டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் அலங்கார தொட்டிகளில் வளர்க்குறதுக்கு விரும்பினா 3 நீளம் இருக்கக்கூடிய டேங்கை செலக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம், ஆக்சிஜன் பம்பு எல்லாம் கண்டிப்பாக வைக்கணும். மீன் தொட்டியோட அடிப்பக்கமாக மணல் போடாதீங்க, அதுக்கு பதிலாக இந்த சரளை மண் இல்லைன்னா கல்லை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மீனுக்கு ரொம்பவே நல்லது. மீனோட அடிப்பக்கம் தான் வாய் அமைஞ்சிருக்கும். இதனால் அந்த மண்ணை
கிளறி விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஆம்னிவோரஸ் ஃபிஷ், அதனால் நீங்கள் வந்து காய்கறிகள், பழங்கள், அதுக்கப்புறமா நான்வெஜ் எது கொடுத்தாலும் அது சாப்பிடும். குளிர்காலங்களில் இந்த வகையான மீன்கள் குறைந்த அளவு உணவை தான் உட்கொள்ளும், அதனால் நீங்கள் குறைந்த அளவு உணவு கொடுத்தாலே போதுமானது. கொய் மீன்கள் சராசரியாக 15 டிகிரி செல்சியஸில் இருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் உள்ள நீரில் தான் வாழக்கூடியது. வாட்டரோட பிஹெச் வேல்யூ பார்த்திங்கன்னா 6.5 to 7.5 வரைக்கும் இருக்கணும். இந்த ஃபிஷ் நீங்கள் புதுசாக அக்வேரியத்துலேருந்து வாங்கும்போது அந்த மீனை இங்கே டேங்கில் உடனடியாக விடாமல் குவாரண்டைன் பண்ணி வைக்கணும். 3 to 5 days குவாரண்டைனில் வச்சதுக்கப்புறம் தான் இதை எடுத்து மற்ற மீன்களை கூட சேர்த்து விடணும். இல்லைன்னா அந்த மீனுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா மற்ற மீன்களுக்கும் பரவக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஜப்பானில் இந்த கொய் மீன் மட்டுமே வருடத்துக்கு 1 மில்லியன் அளவுக்கு விற்பனை ஆகிட்டுருக்கு. மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதன் காரணமாக ஜப்பானில் நெல் வயல்கள் கூட கொய் மீன் வளர்க்கப்படும் குளங்களாக மாற்றப்பட்டு வருகின்றன. காதல் மற்றும் நட்பின் அடையாளமாக இந்த வகை மீன்கள் அன்பளிப்பாக வழங்கப்படுகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனை பற்றிய இன்னும் பல தகவல்கள் இருக்குது, அது நான் பார்ட் 2 வீடியோவில் நினைக்கிறேன், அப்போ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு புதிய வீடியோவில் புதிய தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம ரெட் ஹாட் சேனல். பை ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங் மை சேனல் ரெட் ஹாட்.